ப்ரீ லார்சன் ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி நடிகை, உயரும் திரைப்பட நட்சத்திரம் மற்றும் வளர்ந்து வரும் ரெக்கார்டின் கலைஞராக ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை உருவாக்கியுள்ளார். சாக்ரமெண்டோவை பூர்வீகமாக கொண்ட ப்ரீ 6 வயதிலேயே நாடகத்தை படிக்கத் தொடங்கினார். சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அமெரிக்க கன்சர்வேட்டரி தியேட்டரில் கலந்து கொண்ட இளைய மாணவர். டிஸ்னி சேனலின் அதிகம் பார்த்த அசல் திரைப்படங்களில் ஒன்றான ரைட் ஆன் டாப் 2003 மற்றும் டபிள்யூ ரைசிங் அப்பா 2001 மற்றும் டீன் காமெடி ஸ்வீட் ஓவர் 2004 இவை அனைத்தும் நடுநிலைப் பள்ளியில் பட்டம் பெறுவதற்கு முன்பு. ப்ரீயின் படைப்புகளில் வரவிருக்கும் வயது நாடகமான பேனர் ஹால் 2009 மற்றும் இருந்த நகைச்சுவை ஜஸ்ட் பிக் 2009 மார்சியா கிராஸ் மற்றும் ஜே பி கிரிஸ்ட் ஆகியோருடன் அடங்கும். சுயாதீன அம்சமான ரிமம்பர் தி டேஸ் 2007 அல்லது தி பியூட்டிஃபுல் ஆர்டினரி என்ற திரைப்படத்தில் அவர் நடித்ததற்காக விமர்சன ரீதியான பாராட்டுகளை பெற்றார். இது விரைக்கியால் படத்தின் காட்சி விருதராக அம்பர் பியர் மற்றும் லைட்டன் மிஸ்டர் ஆகியோருக்கு ஜோடியாக அமைந்தது. ஷோடைனின் பிளேகவுட் நாடகமான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் காரா 2009 நீ அகாடமி விருது வென்ற எழுத்தாளர் ரயப்போ கோடியால் உருவாக்கப்பட்ட மற்றும் ஸ்டீவனின் அசல் யோசனையின் அடிப்படையில் டோனி கோலெட்டின் கிண்டலான மற்றும் கலகக்கார மகள் கேட் என்ற தொடரின் வழக்கமான பாத்திரத்திற்காக கணிசமான பாராட்டுக்களை பெற்றார். அவர் மைக்கேல் சி ஹால் ஜோடியாக தி டபிள்யூ பிளஸ் 2011 இல் நடித்தார். ஒரு இளம் பெண்ணை கவர்ந்திருக்க வெளியே நடித்தார். அதே நேரத்தில் அவரது சொந்த வாழ்க்கையை பற்றி அவருக்கு அதிகம் கற்பித்தார். யூனிவர்சலின் ஸ்காட் பீட்டரின் வெர்சஸ் தி வேர்ல்ட் 2010 மற்றும் நோவா பாம்பாக்கின் டீம் வெட் 2010 ஆகிய படங்களிலும் அவர் நடித்தார். ஸ்காட் பீட்டரின் வெர்சஸ் தி வேர்ல்ட் 2010 மீட் தி ராக் ஸ்டார் ஜிம்மி ஆடம்ஸ் மைக்கேல் செராவின் முன்னாள் சிவர் மற்றும் டீம் வெட் 2010 ஆகியவற்றில் நடித்தார். நியூயார்க்கில் பயணம் செய்யும் பெண் ஸ்டீலருடன் முயற்சிக்கும் ஒரு இளம் சோதனையாளராக அவர் நடித்தார். அவரது வாழ்க்கையை கண்டுபிடிக்க முயற்சி ஒரு நடிகையாக அவரது திறமைகளுக்கு மேலதிகமாக ப்ரீ ஒரே நேரத்தில் வளர்ந்து வரும் இசை வாழ்க்கையை வளர்த்து வருகிறார். 13 வயதில் ப்ரீ யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸில் டாமி மோட்டோலாவுடன் தனது முதல் பதிவு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். அவர் பார்வைக்கு தெரியாத கையெழுத்திட்டார். 2005 ஆண்டில் அவரது முதல் வெளியீடு நாடு தழுவிய சுற்றுப்பயணத்திற்கு வழிவகுத்தது.